ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்குமா இல்ல ஆட்டுக்கால் எடுத்துக்கணும், கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளீன் பண்ணணும். ஏன்னா அதில் பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து ஸ்டவ்வில் வச்சு அவங்க தீச்சி கொடுக்கறதுனால அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அதை சமைக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஆட்டுக்கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நல்லா நல்லா இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா மரத்து போயிடும். அதனால் ஒரு 4 கப் அளவு சுடுதண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் இருக்கு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணணும். இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது உள்ள சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதுக்கு உள்ளே சேர்த்துடணும். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடும். அப்போதான் வந்து ஆட்டுக்கால் நல்லா வேகும். இப்போ இந்த பக்கம் அடுப்புக்கு மாற்றிட்டேன், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வர வைக்கும். இப்போ குக்கர் ப்ரெஷர் போட்டோம், அதுக்குள்ளே ஆட்டுக்கால் குழம்பு தாளிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு கடல் பாசி, ஒரு பிரிஞ்சி எல்லாம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட சேர்த்துணும். எப்படியும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தோம். ஓரளவு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ இது வந்து கிராண்ட் மாஸ்டர்ல இதில் கொஞ்சம் 2 முருங்கைக்காய், 1 கத்திரிக்காய் சேர்க்கப்படும். கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, 2 முருங்கைக்காய், 1 கத்திரிக்காய், இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து ஆட்டுக்கால் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். காய் சாப்பிடாத பசங்க கூட இதில் இருக்கிற காயை எடுத்து சாப்பிடுவாங்க.
இந்த காய்க்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்படி அரை ஸ்பூன் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் கொழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சுட்டு எல்லாம் வெங்காயம் தக்காளி முருங்கை கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸிக்கு எடுத்துட்டு இந்த குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்க இப்போ ஒரு 70% நல்லா வெந்திருக்கு கால் எல்லாமே. இது கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்க வேண்டியதான். மிக்ஸிங் எடுத்து இது கூட சேர்த்துணும். மூடி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு விசில் விட்டு வந்துடுதான். மிக்சிங் இதில் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரில் வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு விட்டு வந்துடுதான். ஒரு விசிலுக்கு மேலே வைக்கக்கூடாது. மிச்சம் காய் ரொம்ப குழம்பு ஒரு விசில் வரட்டும். குக்கர் ப்ரெஷர் போயிட்டாங்க பார்ப்போம். போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். அருமையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வந்துடும். அருமையான ஆட்டுக்கால் பாயா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெடி ஆயிடுச்சு.